ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாலா இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ், ஜோதிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் நாச்சியார். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு, தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. பாலாவுடைய பி ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்காக தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுதிய பாடல் ஒன்று ஜி வி பிரகாஷ் பாடியிருக்காரு. முன்னதாக நாச்சியார் படத்துடைய டீசரை இணையதளத்தில் சூர்யா வெளியிட்டிருந்தாரு. டீசருடைய முடிவில் ஜோதிகா பேசிய கெட்ட வார்த்தையால் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சை இருந்தது. இது தொடர்பாக பல்வேறு இயக்கங்களும் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு பண்ணாங்க. இது தொடர்பாக பேசிய ஜோதிகா அந்த டீசரை பற்றி இப்போது பேச வேண்டாம், படம் பார்த்தா எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னும், அதை பற்றி இப்போ பேச விரும்பலை அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் இந்த படத்துடைய ரெண்டாவது டீசரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர்லையும் ஜோதிகா போலீஸ் ட்ரெஸ்ஸோட ஒரே ஒரு வசனம் தான் பேசியிருக்காரு. அது கோயிலாக இருந்தாலும் குப்பமேடாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற வசனம். டீசருடைய ஆரம்பத்தில் ஜி வி பிரகாஷ் செல்லாத்தா மாரியாத்தா அப்படிங்கிற பின்னணி பாடல் ஒழிக்க சாமிக்கு பூஜை செய்வது போல காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறமா முஸ்லீம்கள் பற்றிய அல்லா அல்லா பாடலும், அடுத்ததா கிறிஸ்துவர்கள் பற்றிய தேவரின் கோவிலிலே பாடலும், அடுத்ததா புத்தயிஸ்த பற்றிய ஒரு பாடல் காட்சியும் வருது. அதுக்கப்புறமா ஜோதிகாவுடைய கோயிலா இருந்தாலும் குப்பமேடா இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற வசனத்தோட இந்த ரெண்டாவது டீசர் வெளியாகி இருக்கு. நாச்சியார் படம் வர பிப்ரவரி 16 தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இளம் காதல் ஜோடியுடைய வாழ்க்கையில நடந்த விபரீத சம்பவமும், அதனைத் தொடர்ந்து அந்த பெண் கர்ப்பமாகறதும் குற்ற சம்பவத்தை புலன் விசாரணை செய்யும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியையும் மையப்படுத்தி வித்தியாசமான கதைக்களத்துல இந்த படம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாலா படங்கள் அப்படின்னாவே பொதுவா 2.5 மணி நேரத்துக்கும் குறைவா இருக்காது. ஆனா இந்த படம் 100 நிமிடங்கள் மட்டுமே ஓடும் அளவுல எடுக்கப்பட்டிருக்காமா, அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் வரைக்கும் ஓடும் அளவுல எடுக்கப்பட்டிருக்காமா, பாலா படங்கள் வரலாற்றிலேயே இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.